சித்ரா அவர்களுடைய இழப்பிலிருந்து இன்னும் யாராலையும் மீண்டு வர முடியல. சித்ரா அவர்களுடைய மரண செய்தி எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா அவ்வளவு ஆக்டிவான தைரியமான ஒரு பெண் எப்படி இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்ற சந்தேகம் இன்னமும் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இது தற்கொலை தானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அந்த வகையில சித்ரா அவர்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அவங்க கூட நடிக்கிற ஹேமா அவர்கள் இந்த தகவலை கேட்டு அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சித்ராவின் மரணம் தற்கொலை என முதற்கட்ட தகவல், நீயே நேர்ல வந்து சொன்னாதாண்டி உண்மை தெரியும் அப்படின்னு அழுகிற ஸ்மைலி போட்டிருக்காங்க. ஹேமா அவர்களுடைய இந்த போஸ்டை பார்த்து நிறைய பேரு, ஆமாக்கா நீங்க சொல்ற மாதிரி உண்மை என்ன அப்படின்றது சித்துக்கு மட்டும்தான் தெரியும், எங்களால இதை நம்பவே முடியல அப்படின்னு தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை ரொம்பவே எமோஷனலா போட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம, பாய் சித்து வில் மிஸ் யூ, லவ் யூ டு தி கோர், கண்டிப்பா நீ ஹெவன்ல இருந்து எங்களை பாப்ப, உன்னோட நினைவுகள் கூட நாங்க எல்லாருமே வாழ தயாரா இருக்கும், ஆர்ஐபி சித்து, ப்ரே ஃபார் சித்து, ஜஸ்டிஸ் ஃபார் சித்து அப்படின்ற ஹேஷ்டாக் போட்டிருக்காங்க. சித்துவோட மரணம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்றத இந்த ஹேஷ்டாக் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க ஹேமா அவர்கள். சித்து அண்ட் ஹேமா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க மட்டும் இல்ல, பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிக்கிற குமரன், வெங்கட் இப்படி நிறைய பேரு சித்து அவர்களுடைய மரண செய்தி கேட்டு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம எமோஷனலா ரொம்பவே பிரேக் ஆகி பேசியிருக்காங்க. இப்போ சித்ரா எப்படி போனாங்க அப்படிங்கறத பத்தி நான் பேச வரல. இதுல எப்படி போயிருந்தாலும் அதை பத்தி இப்ப பேசி அவங்க திரும்பி வந்துட போறதில்லை அப்படிங்கறனால எனக்கு அது பேச விருப்பம் இல்லை. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க யாரோ ஒருத்தர்கிட்ட யாரோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு அவங்களோட பர்சனலை யாருக்கிட்டே ஷேர் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருந்தா இது எல்லாத்தையும் தடுத்திருக்கலாமோ, ஒருவேளை அவங்களோட அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு கஷ்டமாகவே இருக்கு. சித்ரா நிறைய ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, மல்டி டாஸ்கிங், நிறைய ஒரே நேரத்தில் ஒரே நாளில் நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் சித்ரா கூட அதிகமான அவர்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல தான் இருக்கும். அதில் நாங்கள் பேசுவோம், பேசும்போது என்கிட்ட கேட்பாங்க, நாளைக்கு நீங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு டேட் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் மேக்ஸிமம் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பேன் டேட், மற்றபடி ஃபுல் டைம் இதிலே தான் இருப்பேன், ரொம்ப கம்மி வெளியே போகிறது. பட் சித்ரா அப்படி இல்லை, நிறைய ஷோஸ் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் தாங்க பிரச்சனையே வருது, நீங்கள் எப்போ டேட் கேட்டாலும் கொடுத்துட்றீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. பிகாஸ் ஷி வாண்ட்ஸ் டு டேக் தட் பிரேக் அண்ட் வேற ஒரு ஷோ இல்லை ஒரு அன்னைக்கு வேறு ஏதாவது ஈவெண்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க, வேற எதுவும் இல்லை. ஸோ பிஸி, மோஸ்ட் பிஸியஸ்ட். பட் ரெஸ்டே இல்லை, ஷி லைக்ஸ் இட்.
அதான் சித்ராக்கும் வேணும் டு பி பிஸி. ஸோ ரெஸ்டே இல்லை, ரொம்ப ஒரு பிக் ரெஸ்ட் ஃபைனலி.